அடிச்சீங்க யாரா அன்பு கூட சார் என் பையன் சார் அடுத்து நான் பண்ண போற ஆபரேஷனுக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படி இல்லைன்னா ரவுடிங்களோட ரவுடிங்களா பொசிக்கிறேன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் சார் நான் சார் உங்களுடைய இந்த ஆபரேஷனுக்கு நான் முழுசா கோஆபரேட் பண்றேன் ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில் லீக் ஆயிடாம பாத்துங்க சார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த நியூஸும் வெளியே போகாது அது போதும் சார் சார் இன்னொரு விஷயம் இந்த கர்ணா மட்டும் தப்பிச்சிட கூடாது சார் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த ஊர்ல எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் தெரியாது எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் தானே பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் ஆமா நீங்க என்னை பார்க்கணும்னு சொன்னது உண்மைதானே உண்மைதாங்க இந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு நேரில் வரணுமா இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்றேன் ரெடி பண்ணிட்டு போறேன் ஆனா போன்லயே சொல்லிக்கலாம்ல இதுக்கு போய் நேரம் வந்து அலைஞ்சுக்கிட்டேன் உங்களை பாக்கணும்னு தோணுச்சு ஓ ஆமால அது வேற இருக்குல்ல இந்த ஈவென்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுனா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிரும் ஏய் அமிர்தா 25 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டணுமாண்டா அர்ஜென்ட்டா வேணுங்குதுரா அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கடா போவ ஏய் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்டா இவன் கிட்டனே வித்துற வேண்டியதான் உங்களை நான் இவ்வளோ சீரியஸாக பார்த்ததே இல்லையடா ஓ இருக்கிற நிலைமை தெரியாம நீ வேற என்ன உன் நிலமை ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன் உன் பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டேன்னா என்னன்னு சொல்லு அப்படியா ஒரு 25 லட்சம் ரூபா பணம் வேணும் கொடுக்குறியா பணம் நான் பதறாம்பு 25 லட்சம் தானே இதுக்கா இவ்வளவு ஃபீலிங்கு என்னயா சொல்ற என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு சொல்றேன் கேக்குறியா சூப்பர் ஐடியாவா ஒரு 200 கோடி ரூபா பில்டிங் பஞ்சாயத்து இருக்கு ஒன்னு நான் கேட்டனை வச்சு முடிச்சிருவேன் இல்லைன்னா கொப்பைங்களை வச்சு முடிச்சிருவேன் ரெண்டு பேர்கிட்ட எனக்கு கமிஷன் வராது உனக்கு தான் கர்ணாவை நல்லா தெரியும்ல ஆமா பேசி முடிச்சு விடு கர்ணா அதெல்லாம் தூராது கர்ணா இருக்க நிலைமையில இப்ப அதெல்லாம் பேச முடியாது டேய் இப்படியே சில்லறைக்கு எவ்வளவு கலந்துட்டு அலைவீங்க மொத்தம் பெரிய அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆகுங்கடா உங்க கமிஷனே 5 கோடி ரூபா வரும்டா 5 கோடியா இவனை நம்புறதா வேணாமா குழப்பமா இருக்கு என்ன சொல்ற சரி பேசி பாக்குறேன் தூடா தூடா பலுவா இருக்கும் பழகுத வை வை ஹலோ அண்ணே ஏட்டு பையன் அன்பு பேசுறேனே கருணா அன்புன்னு ஒரு தம்பி பேசுறாப்ல ஆ குடு என்னடா தம்பி ஏதாவது பேசினியா அண்ணே ஒரு பில்டிங் காலி பண்ற பஞ்சாயத்து இப்ப எதுடா அது இல்லனா வெயிட்டா கவனிக்கிறேன்னு இருக்காங்க செம்ம கமிஷன் கிடைக்கணும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அம்மா அது எந்த பில்டிங் ஜெமினி பில்டிங்னா ஜெமினி பில்டிங்கா தபா பில்டிங் மேட்டர் பேசி முடிச்சாச்சு இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என் கமிஷன போலீஸ்கார பசங்களோட கூட்டமிச்சிரு பட்டா போலீஸ்க்கு பயந்த பைப்பு நட்ட முடியாது மொத்தமா எல்லா வண்டியும் ஒண்ணா போனா போலீஸ்க்கு சந்தேகம் வரும் நீங்க ஓய மாதிரி ரோட்ல வாங்க நான் ஈஸியா சார் கர்ணா லொகேஷன் எம்ஜிஎம் சார் பேசுறேன்
யாரடா? ஏய் கர்ணாண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. நீ கொண்டாந்த அந்த பில்டிங் மேட்டர் முஷ்டண்டா தம்பி. அப்படியாண்ணா? நேரா அங்க போ. பில்டிங் ஓனர் பா. எனக்கு சேர வேண்டிய கமிஷன், உனக்கு சேர வேண்டிய கமிஷன் மொத்தம் 25 கோடி கொடுப்பான். அதை வாங்கிட்டான்னு ஃபோன் பண்ணு. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நாராயணனை பார்க்க போறேன். கருணா இன்னும் 1 hour சிட்டிக்குள்ள வந்துருவான். நான் நாராயணனை கூட்டிட்டு போய் குவார்டர்ஸ்ல பசங்களை ஏத்திக்கிட்டு எங்கெங்க போறேங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாராயண வந்துட்டா. யோ இலவச சட்டம், இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா உன்னை அவசர சட்டம் போட்டுதான் தேட வண்டி வந்திருக்கோம். அப்புறம் உன் பங்கு மக்கள் மாட்ட போறீங்கடி. கர்ணாண்ணா இந்த பில்டிங் பிரச்சனையை பேசி முடிச்சிட்டாரு. இதில் அவருக்கான பணமும் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகையும் சேர்ந்தே இருக்கு. இதை கர்ணாண்ணன் கொண்டு போய் சேர்த்துருங்க. தேங்க்ஸ்ண்ணா. பத்திரம். ஏய் வந்து பிடிங்கடா. ரிசர்வ் பேங்கா சிவகாசி பிரிண்டானே தெரியல. எந்த பிரிண்டா இருந்தா நமக்கு என்ன? சார் கர்ணா சிட்டிக்குள்ள வந்து பணத்தை பெட்ரோலுக்கே காலியா போலீங்க. ஏய் நீ நேரா பாண்டிச்சேரி கிளம்பு. நீ கிளம்பு சார். கர்ணா பீண்டு விழுந்து அடுத்த காருக்கு மாறுறார் சார். TN22 BC1 சார், ஸ்கார்பியோ சார். ஆ அடையார் பக்கத்தில் வந்துட்டேன். அடையாரில் எங்கண்ணே வரணும்? தரமணி ஃபிலிம் சிட்டி என்ன வந்துருப்பா. ஆ ஓகேண்ணே. சார் எகைன் கர்ணா லொக்கேஷன் ஈஸியாக காட்டுது சார். கார்த்தி. எஸ் சார். ஜெரால்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அட்ரஸ் எங்க இருக்கு? அட்ரஸா? போய் படிச்சால பாத்துக்கல. போ வந்துட்டான்.